கமலுக்கு ஜோடியாக இத்தனை கோடி கேட்டாரா நடிகை த்ரிஷா? நயன்தாராவை விட அதிகம்தான். பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு த்ரிஷா மீண்டும் முன்னணி நடிகையாக வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது விஜய்க்கு ஜோடியாக லியோ திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். மேலும் அடுத்து அஜித்தின் விடாமுயற்சி படத்தில் நடிக்கவும் இருக்கிறார். கசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் சேரும் KH 234 திரைப்படத்தில் த்ரிஷா தான் ஹீரோயினாக நடிக்க இருக்கிறாராம். அதற்காக நடிகை த்ரிஷாவிற்கு 12 கோடி ரூபாய் சம்பளம் தரப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது நயன்தாராவின் ஜவான் படத்திற்கு வாங்கிய சம்பளத்தை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாருக்கானின் ஜவான் திரைப்படத்தில் நடிக்க நயன்தாரா 11 கோடி வாங்கியதாக கூறப்பட்டது. அதை தற்பொழுது த்ரிஷா அவர்கள் மிஞ்சியிருக்கிறார். இந்த ஒரு செய்தி கோர்ட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.